ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பியூட்ஜெனிக்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 hours நான் என்னோடய ஸ்கின் எப்படி பேம்பர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ரொட்டீனாக ஒரு 4 years ஃபாலோ பண்ணுறதுனால தான் என்னோடய ஸ்கின் வந்து இந்த மாதிரியிலேருந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்கும்போது என்னோடய பிஃபோர் பிக்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணுறேன், அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர பிக்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே லைனாக நீங்கள் இந்த 24 hours நான் பேம்பரிங் பண்ணுறேன் இல்லையா, அப்படியே நீங்கள் வந்து த்ரூ அவுட் பார்த்துட்டே வருவீங்க. நீங்கள் இதை என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கே இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ஆகும். ஸோ நான் இப்போ தான் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்பவுமே ஈவினிங் தான் குளிப்பேன், அதனால இப்போ ஃபேஸ் வாஷ் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேஸ் நல்லா வெட் பண்ணிட்டேன், அண்ட் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா பல நாளாக ஒரே ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ புதுசாக எந்த ப்ராண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் பயமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ராண்ட், அதனால தான் நான் இது வாங்கிட்டே இருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் நான் நல்ல நல்ல ஃபேஸ் வாஷ்லாம் வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் இதுவே நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் கோச்சிக்காதீங்க, நிறைய வேரியண்ட் ஆஃப் ஃபேஸ் வாஷோட ரிவ்யூலாம் நான் உங்களுக்கு கொடுக்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சூன் நம்ம நிலமையும் மாறும். மாறும்போது நல்ல ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ அப்படிலாம் நான் வாங்கி போடுறேன். ஸோ நான் வந்து இது வந்து எனக்கு ஒரு 1.5 months வரும், அண்ட் இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 195. ஆனால் பர்பிளில் வந்து எப்போவுமே ஆஃபர் இருக்கும். அண்ட் இது வந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ். இது வந்து என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வெள்ளையாகும், அண்ட் ஆயிலி கண்டென்ட் உங்கள் ஃபேஸில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் சார்கோல் வந்து ஆயிலை வந்து சக் பண்ணும், அதனால் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப நல்லது. அண்ட் ஸோ இப்போ வந்து நான் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் நான் பண்ணிட்டு வந்துட்டேன், அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், டோனர் தான். ஸோ ஓகே, நான் டோனருக்கு யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் குட் வைப்ஸ்லேருந்து க்ரீன் டீ க்ளோ டோனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸும் 195 போட்டிருக்கு, பட் நான் அவ்வளோக்கு வாங்கலை, கம்மி ரேட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்பிரிட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோனர் அப்ளை பண்ணியாச்சு, அண்ட் ஆல்மோஸ்ட் அதுவும் காஞ்சிருச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஹிப் சீரம் யூஸ் பண்ண போகிறேன். சேனலோட ஸ்டார்டிங்கில் நான் இதை வாங்கியிருந்தேன், அப்புறம் காலி ஆகிடுச்சு. வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன், பட் அது ஸ்கிப் ஆகிட்டே இருந்தது ஒரு சில ரீசன்னால், அண்ட் ஃபைனலி இது வாங்கிட்டேன். இது எதுக்கு நான் காலையில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி வெளியே போவோம். ஸோ இது அப்ளை பண்ணால் ஒரு க்ளோ லுக் கொடுக்கும், எண்ணெய் வடியாது. ஸோ அதனால தான் நான் இது அப்ளை பண்ணுவேன். அப்சர்வ் ஆகிற வரைக்கும் மசாஜ் பண்ணிக்கோங்க, அண்ட் இது ரொம்ப க்ளோனஸாக இருக்கும். அண்ட் நான் எங்கேயும் வெளியே போகலை அப்படிங்கிறனால நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணல, பட் ஒரு வேளை வெளியே போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் நமக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். அண்ட் ஃபார் மார்னிங் ரொட்டீன் வந்து இதோட முடிச்சுக்கலாம். நடுவில் வந்து ஸ்கின் எப்படி இருக்குன்னு நான் அப்டேட் காமிக்கிறேன், அண்ட் ஈவினிங் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்த்துட்ருங்க. மூக்கு கொஞ்சம் பொடப்பாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி மூக்கு வந்து பொடப்பாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, நான் இப்போ தான் தூங்கி எழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தூங்கி காலையிலேருந்து ஃபுல்லாக தூக்கணும், தூங்கி எழுந்துட்டு இப்போதைக்கு என் ஸ்கின் அப்டேட் இப்படி தான் இருக்குது, கொஞ்சோண்டு ஆயிலியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் பேக் போட்டு போகிறோம். ஸோ ஃபேஸ் பேக் போட்டு நம்ம ஸ்கின் வந்து பேம்பர் பண்ணிக்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து ஒரு 4 days once நான் போடுவேன். அண்ட் சரி வாங்க ஃபேஸ் பேக் போடலாம்.
எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்னன்னா, தூங்கி எந்திச்சா நிஜமாவே எல்லார் மூக்கும் கொஞ்சம் பெருசாயிருமா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து எப்பவுமே தூங்கி இருந்தால் மட்டும் மூக்கு இவ்வளோ பெருசாயிருது, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. அண்ட் சரி சாரி, நம்ம மேட்டுக்கு வருவோம், நம்ம வந்து ப்ராடக்ட்டுக்கு வருவோம். நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிலியன் வெல்கனோ பர்பிள் கிளே, அண்ட் இது வந்து ஏஜ் டிஃபைனிங் ஃபேஸ் மாஸ்க். ஓகே, ஸோ வயசார மாதிரி காமிக்காதான், கொஞ்சம் யங்காக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்க் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் நான் வேறு பிடிஎஸ் ஃபேனாக, ஸோ பர்பிளில் இருக்கவும் நான் என்ன பேருன்னு கூட படிக்காமல் வாங்கிட்டேன். அண்ட் பரவாயில்ல, நமக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா பர்பிளில் இந்த கலரில் இருக்கு, வாசனை நல்லா இருக்கு. நாங்கள் மூணு பாருங்களேன், சரி வாங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன், அதனால இமீடியட்டாக நல்ல ரிவ்யூ கொடுக்க முடியல. அண்ட் இது ஒரு 1 month நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 10 minutes காய விட்டுட்டு, 10 to 15 minutes காய விடணும். காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒன்று பண்ணுறேன், ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறது வந்து டேரெக்டாக குளிச்சுட்டே வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா நான் ஈவினிங் என்னென்ன ஸ்கின் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கு என்னென்ன க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற வீடியோவை நம்ம இனிமேல் பார்க்க நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. நான் குளிச்சுட்டு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ சாரி, நான் வந்து கேமரா ஆன் பண்ணாமே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டேன். அண்ட் ஃபேஸ் வாஷ் வந்து கிளென்சர் எதுவும் போடாமல் வெறும் தண்ணி வச்சு தான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து டோனருக்கு பதிலாக நான் என்ன போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரியல் மைக்ரோ எசன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது தான் போட்டேன். இது வந்து கேமரா ஆன் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் கதை பேசிக்கிட்டே வந்து இதை போட்டிருக்கேன் அறிவழித்தனமாக. ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, குட் வைப்ஸ்லேருந்து ஆலோவேரா விட்டமின் இ ஆன்டி ஆக்னி அண்ட் ஆன்டி ஃபேட்டிங் நைட் லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ இது என்னதான் நைட் லோஷனாக இருந்தாலும் தூங்கிறதுக்கு முன்னாடி நான் போட மாட்டேன். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ 2 pumps எடுத்துப்பேன். ஸோ நல்லா ரப் பண்ணி ஸோ மாய்ஸ்சரைசர் நான் போட்டுட்டேன். அண்ட் இதான் என்னோட ஈவினிங் ரொட்டின், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு. ஒருவேளை நான் எந்த பேக்கும் போடல அப்படின்னா, கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மைக்ரோ எசன்ஸ் லாரியல் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீம் கண்டென்ட் இருக்க மாய்ஸ்சரைசர் போட்டுக்குவேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏஜ் வந்து 17 மேலே இருக்கணும். ஸோ 17 மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுற எல்லா மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் 17 கீழே இருக்கீங்க, உங்கள் ஏஜ் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற ஏஜாக தான் இருக்குது அப்படின்னா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். டீனேஜ் ஸ்கின் கேர் ரொட்டின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் என்னெல்லாம் டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ இருக்கும். ஸோ நைட் என்ன ஸ்கின் கேர் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நைட் ஆயிடுச்சு. அண்ட் நைட்டு நான் என்ன என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு தூங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளியர் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயின்மெண்ட். ஸோ இந்த ஆயின்மெண்ட் வந்து நான் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ் வர இடமா அதிகமாக இருக்கோ அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி இந்த 3 இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் இதுதான் வந்து என்னோடய 24 hours வந்து ஸ்கின் கேர் ரொட்டின். இப்படி தான் நான் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன். அண்ட்
இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸோ நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்கின்னை பார்த்துக்கிட்டா தான் அதுக்கான அவுட்லுக் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த 4 இயர்ஸில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டையும் நான் லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லாமே அஃபோர்டபுள் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட் அண்ட் எல்லாமே எப்போவுமே ஆஃபரில் தான் இருக்கும் purple.com. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணி அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்